Hey everyone, welcome to SRISEN. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ 10 நிமிஷத்தில் பர்ஃபெக்ட் ஸ்நாக் ரெடி ஆகிடும். இதை நம்ம அழகாக செஞ்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு. இந்த உளுந்து மாவு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் இது. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாமே நம்ம தண்ணி போட்டு நல்லா ஒரு சாஃப்ட் டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவுலேருந்தே ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இடியாப்பம் பண்ணுவோம்ல, அந்த அச்சில் இந்த மாதிரி சைட்லலாம் நம்ம முறுக்கு அச்சில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு போட்டு வச்சிடலாம். கடாயில் நல்லா எண்ணெய் சூடான பிறகு இது நம்ம நல்லா பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளாக போட்டுக்கோங்க. ஸோ இது உடனே சில சில படங்கிடும். நெக்ஸ்ட் சைடும் திருப்பி போட்டு நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே நல்லா உடச்சி விட்டுக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் அதே மாவில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ ஒரு ஜல்லி கரண்டியில் இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பூந்தி மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப தண்ணி கரைச்சிடாதீங்க, அப்புறம் பூந்தியெல்லாம் அந்த புஃப்னு அந்த ஷேப்பில் இருக்காது. ஸோ எவ்வளோ அழகாக முத்து முத்தாக விழுது பாருங்கள். ஸோ இதான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதையும் நம்ம நல்லா போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதையும் அந்த ஓம பொடியோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அது வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு 1/2 கப் உடைச்ச கடலை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆட வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2-3 பல் பூண்டை நல்லா இடித்து தோலோடு இடித்து எடுத்துகிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் போட்ட உடனே இந்த மாதிரி பொரிஞ்சிடும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ அழகாக மிக்ஸ் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ சவுண்ட் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்பியான மிக்சர் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.